ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. காவாகி கழகர்களே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பே சிவன் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தை மாத ராசி பலன்கள். மகர ராசி அன்பர்களே, ராகுவால் நற்பலன் தொடர்ந்து கிடைக்கும். இந்த மாதம் சுக்கிர பகவான் பிப்ரவரி 4ஆம் இடம் மாறினாலும் மாதம் முழுவதும் நன்மை தருவார். மேலும் செவ்வாயால் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வரை நற்பலன் கிடைக்கும். சந்திரனும் பெரும்பாலுமான நாட்கள் நன்மை தருவார். ராகு பகவான் முயற்சிகளில் வெற்றி சேரும். அண்டை வீட்டாரின் சதியை முறியடிக்கும் வல்லமை பெறுவீர்கள். ஆற்றல் மேம்படும். புதிய வீடு வாகனம் வாங்க யோகம் உண்டு. சிலர் புதிய பதவி கிடைக்க பெறுவர். சுக்கிரனால் பொருளாதார வளம் சிறக்கும். சமூகத்தில் மதிப்பு உயரும். புதன் பகவானால் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வரை வீட்டில் பிரச்சனை குறுக்கிடலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகவும். உறவினர் வகையில் கருத்து வேறுபாடு வரலாம். பொருள் இழப்பு ஏற்படலாம். சுக்கிர பகவானால் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவர். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவர். சுய தொழிலில் ஈடுபடும் பெண்கள் நல்ல வளர்ச்சி காண்பர். வங்கி கடன் எளிதாக கிடைக்கும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு அக்கம் பக்கத்தினாருடன் கருத்து வேறுபாடு வரலாம். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும். சகோதர வழியில் பண உதவி கிடைக்கும். விருந்து விடா என சென்று வருவீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு புதிய பதவி தேடி வரும். வெளியூர் தங்கும் சூழ்நிலை ஏற்படலாம். சிலர் ஊர் விட்டு ஊர் செல்ல நிலை உருவாகலாம். உடல்நலம் சிறப்பாக இருக்கும். ஆனால் அப்போது சூரியனால் அலைச்சல் ஏற்படும். பயணத்தின் போது கவனம் தேவை. செவ்வாயால் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு பொருள் வியரம் ஏற்படலாம். சிறப்பான பலன்கள். தொழில் வியாபாரிகளுக்கு அரசு வகையில் சலுகை கிடைக்கும். எதிர்பாராத வகையில் பணம் கிடைக்க வாய்ப்புண்டு. பகைவர்களை எதிர்த்து வெற்றி கொள்ளும் ஆற்றல் இருக்கும். தரகு கமிஷன் தொழிலில் தடைகளை முறியடித்து வெற்றி காணலாம். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பர். அரசு பணியாளர்கள் முன்னேற்றம் காண்பர். எதிர்பார்த்த கோரிக்கைகளை நிறைவேறும். அரசு வகையில் கடனுதவி எளிதில் கிடைக்கும். ஐடி துறையினர் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு பதவி உயர்வு காண்பார். பணியிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். போலீஸ் இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண்பார். அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதிக்குள் கேட்டு பெறவும். அரசியல்வாதிகள் நற்பலனை எதிர்நோக்கலாம். புகழ் கௌரவம் மேலோங்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அரசிடம் இருந்து விருது பாராட்டு கிடைக்கும். விவசாயிகளுக்கு கூடுதல் மகசூல் கிடைக்கும். புதிய சொத்து வாங்க தருணம் வந்துவிட்டது. பக்கத்து நிலத்துக்காரர்கள் வகையில் இருந்த தொல்லை மறையும். வழக்கு விவரங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும். சுமாரான பலன்கள். வியாபாரிகள் தவிர்க்க முடியாத வெளியூர் பயணத்தால் உடல் நலக்குறைவுக்கு ஆளாகலாம். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள் பணி சுமைக்கு ஆளாவார். வீண் அலைச்சல் அதிகரிக்கும். சிலர் திடீர் இடமாற்றம் காணலாம். ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு செல்வாக்கு பாதிப்பு ஏற்படலாம். மருத்துவர்கள் அக்கறையுடன் பணியாற்றவும். முக்கிய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்யவும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும். வக்கீல்கள் சிலர் மனக்கவலை கொள்ள நேரிடும். வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கடின முயற்சி தேவைப்படும். தக்க வைக்க கடின முயற்சி தேவைப்படும். ஆசிரியர்கள் பலன் எதிர்பாராமல் உழைக்க வேண்டியதிருக்கும். வேலைப்பழு அதிகமாக இருக்கும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரணையுடன் நடக்கவும். ராகு பகவானால் இடையூறுகளை எதிரே முறியடிப்பீர்கள். தொழில் அதிபர்களுக்கு போட்டியாளர்கள் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் விலகும். தரகு கமிஷன் தொழில் மறைமுக போட்டி உருவாகலாம். எனவே அவர்கள் மீது ஒரு கண் இருப்பது நல்லது.
விவசாயிகளுக்கு கால்நடை வகையில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. மாணவர்கள் அதிக உழைக்க வேண்டியதிருக்கும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு அவப்பெயர் வரலாம். நட்பு விஷயத்தில் கவனம் தேவை. பரிகாரம்: தினமும் காலையில் சூரிய பகவானை வழிபடுவது நல்லது. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. திங்கட்கிழமை அன்று சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசிப்பது நல்லது.